வணக்கம். இன்றைக்கு காணொலியில் 6 வகுப்பு தமிழ் இலக்கணம் என்ற தலைப்பில் இணை எழுத்துகள், சுற்றெழுத்துகள், வினாய எழுத்துகள் இந்த 3 இலக்கணங்களையும் எளிமையாகவும் விளக்கமாகவும் தேர்வு நோக்கிலும் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இணை எழுத்துகள் குறித்து பார்ப்போம். இணை எழுத்துகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். நம்ம எல்லாருக்குமே நண்பர்கள் உண்டு. நாம் எப்படி ஒருவரோடு நட்பு கொள்கிறோம்? எடுத்ததும் நட்பு உருவாகிவிடுமா? உருவாகாது. எப்படி உருவாகும்? நம் சிந்தனையும் அவர் சிந்தனையும் ஒத்த சிந்தனையாக இருந்தால் நட்பு உருவாகும். அல்லது நமக்கு விருப்பமான ஒன்று அவருக்கும் விருப்பமாக இருக்கலாம், அப்படியும் நட்பு உருவாகும். ஆக நமக்கும் நம் நண்பர்களுக்கும் இடையே ஏதாவது சில கருத்துகளில் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நட்பு உருவாகும். அதை போன்றே எழுத்துகளிலும் நண்பர்கள் உண்டு. இது எப்படி உருவாகிறது என்றால், அந்த எழுத்துகள் ஒலிக்கும் முயற்சி அல்லது பிறக்கும் இடம், இந்த இரண்டு தன்மைகளில் ஏறக்குறைய ஒத்திருக்கும். இப்படி ஒத்திருக்கக்கூடிய எழுத்துக்களை இணை எழுத்துகள் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது நட்பு எழுத்துகள் என்று இவற்றை குறிப்பிடலாம். பெரும்பாலும் இந்த இணை எழுத்துகளானது ஒரு சொல்லில் அடுத்தடுத்த எழுத்தாக இடம்பெறும். இவற்றை பிரிக்க முடியாது. இதைத்தான் நாம் இணை எழுத்துகள் என்று கூறுகிறோம். சீரெழுத்துகளில் நெடிலுக்கு குறில் இணை எழுத்தாகும். அதாவது ஆ என்பதற்கு ஆ என்பது இணை எழுத்து, இ என்பதற்கு ஈ என்பது இணை எழுத்து. இதை போன்றே ஒவ்வொரு நெடிலுக்கும் அதனுடைய குறில் எழுத்துகளானது இணை எழுத்துகளாக இருக்கின்றன. இந்த உயிரெழுத்தை பார்த்திங்கன்னா ஐ என்ற எழுத்துக்கும் அவ் என்ற எழுத்துக்கும் இணையாக குறில் எழுத்துகள் கிடையாது. அதனால் இந்த ஐ என்ற எழுத்தோடு ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் இதனோடு ஒத்திருப்பது இ என்ற எழுத்தாகும். அதனால் ஐ என்ற நெடிலுக்கு இ என்ற குறில் இணை எழுத்து. அதேபோன்று அவுகாரம் அவ் என்ற நெடிலுக்கு இணையான குறில் கிடையாது என்பதால் இதனோடு ஒத்திருக்கக்கூடிய உ என்பது அவுகாரத்துக்கு உரிய இணை எழுத்தாகும். அப்போது உயிரெழுத்துக்களை பொறுத்த மட்டிலும் நெடிலுக்கு குறில் இணை எழுத்து. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஐகாரத்தின் இணை எழுத்து இகரம், அவுகாரத்தின் இணை எழுத்து உகரம். இந்த பகுதியை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த மட்டிலும் உரைநடையில் ஒரு சொல்லில் அடுத்தடுத்து நெடிலும் குறிலும் இடம்பெறாது. ஆனால் செய்யுளில் அளபெடையில் இந்த திரையை பாருங்கள், ஓதல், தூவும், ஆதும் இது போன்ற அளபடை சொற்கள் எல்லாம் செய்யுளில் மட்டுமே பயின்று வரும். இத்தகைய சொற்களில் பார்த்தீங்கன்னா நெடிலுக்கு அடுத்ததாக அதனுடைய இணை எழுத்தான குறில் இடம்பெறும். நீங்கள் முதல் சொல்ல பாருங்கள், ஓதல் என்ற சொல்லிலே முதலில் ஓ என்ற நெடிலும் அதற்கு அருகிலே ஓ என்ற குறிலும் அடுத்தடுத்து இடம்பெற்றிருக்கும். இது செய்யுளில் அளபடையில் மட்டுமே இடம்பெறக்கூடியது. வேறு உரைநடையில் எந்த சொல்லிலுமே இது போன்ற ஒரு உயிர் குறிலானது சொல்லுக்கு இடையில் இடம்பெறாது. அடுத்ததாக மெய்யெழுத்தில் மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்தாகும். இங் இக்கு, இஞ்ச் இச்சு, இன் இட்டு, இந்த் இத்து, இம் இப், இன் இர். இந்த 6 மெல்லினத்துக்கு 6 வல்லின எழுத்துகள் இணை எழுத்துகளாக அமையும். இப்போ அந்த சொற்களை பாருங்கள், திரையில் தெரியக்கூடிய சொற்களை பாருங்கள். தங்கம், மஞ்சள், பண்டம், தந்தம், பாம்பு, கன்று. இந்த சொற்களிலெல்லாம் மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்ததாக அதற்குரிய வல்லின இணை எழுத்தானது இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சொற்களில் பெரும்பாலும் மெல்லினத்துக்கு அடுத்ததாக அதனுடைய வல்லின இணை எழுத்தே அமைந்திருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு என்ன வினாவானது கேட்கப்படலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே 4 சொற்களை கொடுத்து இணை எழுத்து அமையாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்போது உங்களுக்கு மெல்லின மெய்யெழுத்துக்கு அருகிலே வல்லின எழுத்தானது இணை எழுத்தாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பார்த்து எந்த சொல் இணை எழுத்து உள்ள சொல்லாக இருக்கிறது, எந்த சொல்லில் இணை எழுத்து இல்லை என்பதை பார்த்து இந்த வினாவுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். அடுத்ததாக இடையினம்
இடையினத்தில் ஆறு மெய்யெழுத்துகள் இருக்கிறது. இ, இர், இல், யு, இல், இல் என்ற ஆறு மெய்யெழுத்துகளுக்கும் இணை எழுத்துகளாக இந்த ஆறு எழுத்துகளே அமையும். அதாவது இடையினம் தனித்த ஓரினமாக செயல்படும். இவற்றுக்கு வேறு எந்த இணை எழுத்துகளும் கிடையாது. இடையினம் ஒரே இனமாக இருக்கும். அடுத்ததாக நாம் சுட்டெழுத்துகள் பற்றி பார்க்கலாம். சுட்டெழுத்துகள்னால் சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துகள் தான் சுட்டெழுத்துகள். தமிழிலே மூன்று எழுத்துக்களை சுட்டெழுத்துகள் என்று கூறுகிறோம். அ, இ, உ. இந்த மூன்று எழுத்துகளையும் சுட்டெழுத்துகள் என்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரு பொருளையோ இடத்தையோ சுட்டிக்காட்ட இந்த மூன்று எழுத்துகளும் பயன்படுகின்றன. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் இந்த சொற்களிலே பக்கத்தை சுட்டிக்காட்டுவதற்கு அ, இ, உ இந்த மூன்று எழுத்துகளும் பயன்பட்டிருக்கின்றன. அ, இ இந்த இரண்டு எழுத்துகளும் இப்போதும் புழக்கத்தில் உள்ளது. ஆனால் உ என்ற சுட்டெழுத்தானது பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்தது. தற்போதைய நடைமுறையில் நாம் இந்த எழுத்தை சுட்டிக்காட்ட பயன்படுத்துவதில்லை. இந்த மூன்று சுட்டெழுத்துகளில் அ என்பது தூரத்தில் உள்ள பொருளையும், இ என்பது அருகில் உள்ள பொருளையும், உ என்பது பின்பக்கம் உள்ள பொருளையும் சுட்டிக்காட்ட பயன்படுகிறது. தூரத்தில் உள்ள பொருளை சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய அ என்ற எழுத்தை சேய்மை சுட்டு என்றும், அருகில் உள்ள பொருளை சுட்டிக்காட்ட பயன்படும் இ என்ற எழுத்தை அண்மை சுட்டு என்றும் குறிப்பிடுகிறோம். இதற்குரிய சான்றுகளை பாருங்கள். அக்குதிரை, அவ்வீடு, அப்புத்தகம் இந்த சொற்களிலெல்லாம் அ என்ற சுட்டெழுத்து இணைந்து தூரத்தில் உள்ள பொருளை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே இவற்றை நாம் சேய்மை சுட்டு என்று குறிப்பிடலாம். இக்குதிரை, இவ்வீடு, இப்புத்தகம் இந்த சொற்களிலெல்லாம் இ என்ற சுட்டெழுத்து இணைந்திருப்பதால் பொருள் அருகில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே இ என்ற சுட்டெழுத்தை அண்மை சுட்டு என்று நாம் குறிப்பிடுகிறோம். அடுத்ததாக நம்ம அகச்சுட்டு குறித்து பார்க்கலாம். திரையில் தெரியக்கூடிய சொற்களை கவனியுங்கள். அவன், அவள், அவர், அது, அவை இந்த சொற்களிலெல்லாம் சுட்டெழுத்தான அ இணைந்திருக்கிறது. இந்த சொல்லில் சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் அந்த சொல் பொருள் தருமா? அவன் என்ற சொல்லில் அ என்ற சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் அந்த சொல் பொருளற்றதாகிவிடும். வன் என்றால் என்ன பொருள் இருக்கிறது? எனவே ஒரு சொல்லிலிருந்து சுட்டெழுத்தை நீக்கிவிட்டால் அந்த சொல்லானது பொருளற்றதாக மாறிவிடக்கூடிய அமைப்பிலிருந்து அந்த சுட்டெழுத்தை நீக்கவே முடியாமல் சொல்லின் ஒரு பகுதியாக அந்த சுட்டெழுத்து அமைந்திருந்தால் அதனை அகச்சுட்டு என்று குறிப்பிட வேண்டும். அகச்சுட்டை பற்றி பார்த்தோம். அகம் என்றால் உள்ளே. சொல்லுக்கு உள்ளேயே அந்த சுட்டெழுத்து அமைந்திருந்தால் அகச்சுட்டு என்று பார்த்தோம். புறச்சுட்டு என்றால் என்னவென்று பார்க்கலாம். புறம் என்றால் வெளியே, அதாவது சொல்லுக்கு வெளியே சுட்டெழுத்து நிற்பதை புறச்சுட்டு என்கிறோம். திரையில் தெரியக்கூடிய சொற்களை பாருங்கள். இக்கட்டுரை, அக்குதிரை இந்த இரண்டு சொற்களில் இ, ஆ என்ற சுட்டெழுத்துகள் இடம்பெற்றுள்ளது. இவற்றை நீக்கிவிட்டாலும் கூட கட்டுரை, குதிரை என்று அந்த சொல்லானது பொருள் தரும். இந்த சொல்லுக்கு வெளியே, அதாவது புறத்தே இந்த சுட்டெழுத்துகள் நின்றிருப்பதால் இத்தகைய சுட்டை புறச்சுட்டு என்று குறிப்பிட வேண்டும். இப்போது சுட்டு திரிபு என்ற வகையையும் நாம் பார்க்கலாம். திரிபு என்றால் மாற்றமடைவது என்று பொருள். காலத்திற்கேற்ப சுட்டெழுத்துகளானது மாற்றம் பெற்று காணப்படுவதையே சுட்டு திரிபு என்று கூறுகிறோம். திரையை கவனியுங்கள். அப்பக்கம் என்று முந்தைய காலத்தில் கூறியதை இப்பொழுது அந்த பக்கம் என்று கூறுகிறோம். அதாவது அ என்ற சுட்டெழுத்தானது அந்த என்று மாறியிருக்கிறது. அதுபோல இ என்ற சுட்டெழுத்தானது இந்த என்று மாறியிருக்கிறது. இதுபோல மாற்றமடைந்த சுட்டை சுட்டு திரிபு என்று கூறுகிறோம்.
நண்பர்களே, சுட்டெழுத்துகள் என்ற பகுதியில் சுட்டெழுத்துகள் எவை? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, சுட்டு திரிபு என்ற அதனுடைய வகைகள் குறித்தும் நாம் விளக்கமாக பார்த்தோம். அடுத்த பகுதியாக வினா எழுத்துகள் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். வினா எழுத்துகள், வினா எழுத்துகள் என்றால் வினா எழுப்ப பயன்படும் எழுத்துகளையே வினா எழுத்துகள் என்று குறிப்பிடுகிறோம். தமிழில் 5 எழுத்துகள் வினா எழுப்புவதற்கு பயன்படுகிறது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 எழுத்துகளும் வினா எழுப்புவதற்கு பயன்படுகின்றன. இந்த 5 எழுத்துகளில் ஏ, யா, இந்த 2 எழுத்துகளும் சொல்லின் முதலில் நின்று வினாவை எழுப்புகிறது. சான்றாக என்ன, எது, எப்படி, எங்கே, இந்த சொற்களிலெல்லாம் சொல்லின் முதல் எழுத்தாக ஏ என்ற எழுத்தானது இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல யா என்ற எழுத்தும் சொல்லுக்கு முதலில் நிற்கும். யார், யாவை, யாவற்றை, இந்த சொற்களிலெல்லாம் யா என்பது சொல்லின் முதலில் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல ஆ என்ற எழுத்தும் ஓ என்ற எழுத்தும் சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். அவனா, அவளா, அதுவா, இந்த சொற்களிலெல்லாம் இறுதியில் ஆ இணைந்திருக்கும். அதுபோல ஓ என்ற நெடிலும் சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். அவனோ, இவனோ, அதுவோ, இந்த சொற்களிலெல்லாம் ஓ என்ற எழுத்தானது சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். அடுத்ததாக ஏ என்ற நெடில் இரு வழிகளிலும் வினா எழுப்ப பயன்படும். சொல்லுக்கு முதலிலும் இது வரும், சொல்லுக்கு இறுதியிலும் வரும். ஏன், இந்த சொல்ல பாருங்க, ஏ சொல்லுக்கு முதலில் இந்த எழுத்தானது நிற்கிறது. அதேபோல செய்தது அவனே, இந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா அவனே என்ற சொல்லில் ஏகாரம் சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை தருகிறது. இது வினா போல தெரியவில்லையே என நீங்கள் பார்க்கலாம். இந்த வினா எழுத்தை சொல்லுக்கு இறுதியில் பயன்படுத்தும் முறை தற்காலத்தில் கிடையாது. அதனால் இந்த சொல்லை நீங்கள் பார்க்கும்போது வினா சொல் போன்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பண்டைய காலத்தில் ஏகாரத்தை சொல்லுக்கு இறுதியில் வைத்து வினா எழுப்பக்கூடிய முறையும் இருந்தது. அப்போது இதில் உங்களுக்கு என்ன கேள்விகள் வரலாம்னா, சொல்லுக்கு முதலில் நின்று வினா எழுப்ப பயன்படும் எழுத்துகள் ஏ, யா, சொல்லுக்கு இறுதியில் நின்று வினா எழுப்ப பயன்படுபவை ஆ, ஓ, சொல்லுக்கு முதலிலும் இறுதியிலும் இரு வழியிலும் வினா எழுப்ப பயன்படுவது ஏ. இந்த 3 வகையையும் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.